ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜஸ் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சிம்பிள் சமையல் பற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து டொமேட்டோ சூப்பு, பொட்டேட்டோ ஃப்ரை, ஒரு அரைக்கிற பொரியல். இதான் வந்து இன்றைக்கி சாட்டர்டே ஆக்சுவலி, அதனால் சிம்பிளாக நாங்கள் வந்து இதான் பண்ணோம். ஸோ இது வந்து ஸ்பைஸியாகவும் இருக்காது, உங்களுக்கு வெஜிடேபிள்ஸ் இதில் வந்து உங்களுக்கு தாலெல்லாம் இல்லாததால் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ பசங்களாம் வந்து இது சாப்பிடுவாங்க, பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரசம் மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலி இது ரசம் கிடையாது, இது டொமேட்டோ சூப்பு. இது ஆக்சுவலி இது தஞ்சாவூர் சைடு வைப்பாங்க, இப்படி தான் எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லி தந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தடு இது. இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போகிறேன், ரொம்ப ஈஸி தான். ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சில்லி பவுடரே இல்லை, இதில் சில்லி ஆட் பண்ணிவிட்டு கோரியண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால தான் வந்து இந்த கலர் இருக்குது. தேங்காய், பெப்பர், ஜீரகம், இஞ்சி, பூண்டு, ஸோ எல்லாமே வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது, நல்லா பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ என் பொண்ணு சாப்பிட்டுட்டுருக்கா பாருங்கள். ஸோ அவங்களாம் நல்லா சூடாக இந்த சாட்டர்டேயில் மாத்திரம்தான் மத்தியானத்தில் வீட்டில் இருப்பாங்க. மீதி டேலாம் வந்து எப்பயுமே வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தானே ஹாலிடே, மீதி டேலாம் எப்பயும் வந்து ஸ்கூல் தான். ஸோ சாட்டர்டே ஆனால் ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சூப் ஐட்டம் தான் இருக்கும். டூ டைப்ஸ் இப்படியும் வைக்கலாம், வித்தவுட் கோகோனட் கூட வச்சா அது ரெட்டிஷாக இருக்கும். அது அப்போ வந்து நீங்கள் லைட்டாக சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையன் ஈவன் என் பையன் நல்லா சாப்பிடுவான், அதான் எனக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். அவன் ஏன்னா காரம்னா சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு என்ன பண்ணுவேன் நான், எப்பயுமே அவனுக்கு ஃபுட்டோட வந்து ஸ்வீட் மேங்கோ இருக்கும். ஸ்வீட் மேங்கோன்னா உங்களுக்கு மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்கள்ல, அது நான் எப்படியும் வந்து பனைவெல்லம் போட்டு பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதுவும் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு தான், அது கொஞ்சோண்டு வச்சாவே போதும். அது சைடிஷை பாருங்கள், இவனுக்கு நான் வந்து பிக்கல் வைக்கலை பாருங்கள், இவனுக்கு வந்து மறைச்சிருக்கான் கையை வச்சு, அங்கே இருக்குது. அது வந்து ஸ்வீட் மேங்கோ, பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறமா வந்து கீரை பொரியல். ஸோ ஸ்வீட் மேங்கோ இருந்துச்சுனாக்கா வந்து மீதி எல்லாமே சாப்பிட்ருவான். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஸ்வீட் கூட நமக்கு பனை வெள்ளன்றதால உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது, மோர் ஓவர் பசங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நல்லா ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, எங்கள் வீட்டோட சிம்பிள் மெனு அது வந்து ஒன்றுமே இல்லை, வெறும் டொமேட்டோ சூப்பு தான். ஆனால் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாமே, டொமேட்டோ சூப்பு, கீரை பொரியல், அப்புறமா வந்து உங்களுக்கு ஸ்வீட் மேங்கோ கூட வந்து உங்களுக்கு வந்து அது ஒன்றும் இது கிடையாது, நார்மல் ஸ்வீட் கிடையாது, இந்த ஒயிட் சுகர் கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம வீட்லேயே ஹோம்மேடாகவே பண்ணி வச்சுட்டா பசங்க வந்து எப்படி, சில பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்றாங்க, பட் நம்ம கொடுக்கறத விதத்தில் பொறுத்து தான் வந்து பசங்க வந்து சாப்பிடுவாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டைம் வந்து பிடிச்ச ஃபுட் ஒரு நாள் வந்து நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா ஒரு பிடிச்ச ஃபுட்டு பண்ணுங்கள், பிடிக்காத ஃபுட்டு பண்ணுங்கள். ஸோ சேர்த்து பண்ணும்போது அவங்க வந்து ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அன்னைக்கு சாட்டர்டே வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சது வந்து சூப் பிடிக்கும். ஸோ பிடிக்காதது வந்து கீரை, ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். ஸோ அதனால் வந்து நம்ம ரெண்டுமே சேர்த்து பண்ணோனாக்கா ஸோ ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா, இப்போ என் பையன் அப்படின்னாக்கா அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருந்தால் அவன் நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டு பிளேட்டில் போட்டாவே சாப்பிடுவான், இல்லாட்டி கம்பல்சரி ஊட்டி தான் ஆகணும், ஸ்பைசி அப்படி இப்படின்னு சாப்பிடவே மாட்டான். ஸோ அவங்களுக்கு வந்து அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணிவிட்டு ஒன்று பிடிச்சதும் ஒன்று பிடிக்காது பண்ணுவேன். ஸோ அவன் வந்தோடனே என்னன்னு கேட்டாவே ஒன்று அவனுக்கு பிடிச்சது இருக்கும்போது ஓகே சரி போட்டு கொடு அப்படின்னு சொல்லுவான், இல்லைன்னு வச்சுங்க நம்ம தான் வந்து உட்கார வச்சு ஊட்டணும். ஸோ இப்போ என் பொண்ணுக்கு வந்து குருமானா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நான் நல்லா அது வெஜிடபிள் போட்டு நல்லாயிருக்கும் குருமானா, ஆனால் குருமா வந்து பிடிக்காது, அது கோகோனட் இருக்கிறதால அந்த பட்டை மசாலா இருக்கிறதால அவளுக்கு பிடிக்காது. அப்போ நம்ம நான் என்ன பண்ணுவேனாக்கா கபாப் பண்ணிடுவேன். ஸோ கபாப் பண்ணாக்கா கபாபும் அந்த குருமாவும் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும், குருமாவெலாம் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், இது வந்து உங்களுக்கு நல்ல காரசாரமாக இருக்குமா, ஸோ அப்போ வந்து உள்ளே இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளே வந்து உங்கள் அவங்கவுங்க பசங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு வந்து அவங்கவுங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நாங்கள் நான்வெஜிடேரியனாக இருக்கிறதால நான் வந்து கபாப் பண்ணுறேன். இதே வெஜிடேரியனாக இருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், மஷ்ரூம் ஃப்ரை பண்ணலாம், மஷ்ரூம் கபாப் மாதிரியே பண்ணலாம். அது அந்த மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அந்த அரிசி பவுடர்னு போட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவோம்ல, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு எண்ணெய் ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து உங்களுக்கு எதுவுமே உடம்புக்கு ஆகாது, நல்ல கொலஸ்ட்ரால தான் உங்களுக்கு சேரும். ஸோ அதை வந்து நீங்கள் பயப்படவே வேணாம், பெரியவங்க கூட சாப்பிட்லாம் ஃபஸ்ட் ஆயில் ஃப்ரை பண்ணும்போது. செகண்ட் ஆயில் கூட பசங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பெரியவங்களுக்கு தான் வந்து அது கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் ஒரு 40 அபோவ் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ நீங்கள் அந்த அதாவது வெஜிடேரியனாக இருக்கிறவங்க நீங்கள் மஷ்ரூம் கபாப் பண்ணி கொடுங்க. நீங்கள் நார்மல் சிக்கன் கபாப் கூட அப்புறம் சாப்பிட மாட்டாங்க, மஷ்ரூம் கபாப் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் டிப்ஸு. இப்போ சம்டைம்ஸ் வந்து கீரையே சாப்பிட்லனாக்கா சாப்பிடாதாங்க, இதே நான் வெஜிடேரியனாக. இப்போ நான் இந்த மெந்திக்கீரை இருக்குது பாருங்கள், அது வந்து சிக்கன் மெந்தி சிக்கன் உங்களுக்கே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ மெந்தி சிக்கன் பண்ணித்தரலாம், அப்புறம் நாங்கள் கோங்குரா சிக்கன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சில கீரை, இந்த மெந்தி கீரைலாம் சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க, அதை நம்ம பொரியலாகவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நான் அந்த மெந்தி சிக்கனை வந்து சிக்கனில் போட்டுருவேன். ஓகேவா? இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். அவ்வளோதான். நீங்கள் இப்போ காரமாக இருக்கிற காரம் சாப்பிடாத பசங்க என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் மேங்கோ பண்ணி வச்சுக்கோங்க. நார்மல் ஒரு மேங்கோ வாங்கினீங்கனாவே அதை கட் பண்ணி வேக வச்சுட்டு பனை வெல்லம் இல்லை நார்மல் வெல்லம் போட்டுட்டு நல்லா கரைஞ்ச பிறகு அது நிறைய பேருக்கு தெரியும் மாங்காய் பச்சிட்டிங்கன்னா, அப்புறம் அது மேலே தாளிச்சு கொட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து காரக்குழம்பு சாப்பாடு கூட நீங்கள் ஈஸியாக ஊட்டிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதுதான் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மேடம் அப்படின்னு நினைக்கிறவங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஓகே பாய்.